விளம்பரை விளையாடுத்து வியாழக்கிழமை உதய தரிசனம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிட்ருக்கிறீங்க. இலங்கை இந்திய கூட்டத் தயாரிப்பில் உருவாகியிருக்கின்ற திரைப்படம் சூர்யா. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளிவர இருக்கின்ற நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரானது மார்ச் மாதம் 23ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இந்த சூர்யா திரைப்படம் பற்றி ஒரு சிறப்பு கலந்துரையாடல் தான் இப்போது இடம்பெறவிருக்கிறது. எங்களோடு இணைந்து கொள்கிறார் இந்த திரைப்படத்தின் நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான டாக்டர் நிரஞ்சன். வணக்கம் டாக்டர் நிரஞ்சன். நீங்கள் உங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு வைத்தியர், அப்படி இருந்தும் கூட இந்த இப்படி ஒரு திரைப்படம் அது மூன்று துறைகளில் பங்கேற்று செய்திருக்கிறீர்கள். இந்த சினிமா துறையில் ஆர்வம் வந்தது எப்படி? சினிமா துறையில் சிறு வயதுலேருந்து நடிக்கும் மனசில் சிவாஜி சார் படத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆர்வம், அதுலேருந்து தான் இந்த வேலைக்கு படிக்க போனது. இந்தியா படிக்க போனேன், சென்னை மருத்துவக்குள்ள படிச்சுட்டு தான் அப்போ சினிமாவில் இன்னொரு ஆர்வம். சரி, இந்த சூர்யா அப்படின்ற திரைப்படத்தினுடைய கதை கரு உருவாகிய விதம் என்ன, என்ன காரணம் இப்படியான ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு? ஆக்சுவலி நான் வந்து ஒரு சினிமா நடிக்கிறதுக்காக ஒரு பிரபல இயக்குனர்கிட்ட சென்னையில் மருத்துவம் படிக்கும் போது போயிருந்தேன். ஒரு பிளைண்ட் கேரக்டர் கொடுத்தாரு நடிக்கிறதுக்கு. ஆனால் படம் வந்து வந்த அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க போயிருந்தேன். இப்போ தியேட்டரில் வந்து எல்லாம் வந்துச்சு, என்னுடைய சீன்ஸை கட் பண்ணிட்டேன், கத்தரித்து விட்டார், கத்தரித்து அந்த ஒரு 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 வரி சினிமா வரணும்னு சொல்லி நினச்சி நான் டைரக்டர் இயக்குனர் ஆகி நடித்து நானே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் இந்த படத்தை. இதுக்கெல்லாம் எனக்கு வந்து பகவான் சத்யசாய் பாபான ஒரு ஆசீர்வாதம். சரி, அதே போல் வந்து இந்த திரைப்படம் வந்து இந்திய திரைப்படமான காசி திரைப்படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த ட்ரெய்லரை பார்க்கிற பொழுது எங்களுக்கு வழங்குது அந்த திரைப்படத்தை விட நிறைய வித்தியாசங்கள் இந்த படத்தில் கொணரப்பட்டிருக்கின்றன கதை ஊட்டத்தில் என்று சொல்லி. எப்படியான மாற்றங்களை செய்திருக்கிறீர்களா, இந்த விதமாக கதையை கையாண்டிருக்கிறீர்கள்? ஆக்சுவலி வந்து காசி திரைப்படம் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் மூன்று லாங்குவேஜ்லேயும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிங்களத்துலேயும் ஸ்ரீலங்கம் தமிழ்லையும் இதை மாற்றி கதையெல்லாம் மாற்றி முள்ளுமலர் இயக்குநர் மகேந்திரன் சார் இந்த உதவியோடு இதை நம்ம மாற்றி செஞ்சிருக்கோம், வித்தியாசமாக செஞ்சிருக்கிறோம். அதே போல வந்து இந்த டிஎம்எஸ் அதாவது சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் இந்த படத்தில் கடைசியாக பாடிக்கிறார். கடைசி பாடல் என்னுடைய படம் தான் பாடினார் அந்த பாடல். அதே போல வந்து உங்களுடைய திரைப்பட வெளியீடு சம்பந்தமாக நாங்கள் பேசலாம். அதற்கிடையில் வந்து சொல்லுங்கள், இந்த டி எம் சவுந்தரராஜன் உங்களுடைய திரைப்படத்தில் தான் இறுதியாக பாடியிருக்கிறார். மட்டுமல்லாமல் நிறைய புகழ் பூத்த கலைஞர்கள் இந்த திரைப்படத்திற்காக பங்கு பற்றியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி இளையராஜா வந்து இதில் மியூசிக் மேஸ்டர் இளையராஜா தான் இந்த படத்தின் மியூசிக். அப்புறம் லிரிக்ஸ் புலம பீத்தனையா, அடுத்து பழனி பாரதி, முத்துலிங்கம் சார், மேத்தா ஐயர் வந்து எழுதிக்கிறார். இது வந்து தமிழ் சிங்கள ரெண்டு மொழிகள்லையும் இந்த படம் வந்து வருது ஸ்ரீலங்கா. தமிழில் வந்து சிவகுமார் வந்து பாடிக்கிறார். முத்தலகு இந்த ஒளிப்பதிவு பற்றிய சொல்லுங்கள், எங்களுக்கு வீடியோ காட்சி பற்றி. எஸ் எஸ், இது வந்து என்னுடைய ட்ரெய்லர் ரிலீஸிங் ஃபங்க்ஷனில் ஹானரபிள் மீடியா மினிஸ்டர் காயந்த காரணத்திலாக அண்ட் ஹானரபிள் ஆப்போசிஷன் லீடர் மிஸ்டர் சார் நிமா ஸ்ரீபாத சார் கலந்து கொண்டு இனாகுரேட் பண்ணாங்க. இது வந்து அரசாங்கத்தில் இருந்து அந்த திரைப்பட கூட்டத்தில் எங்களுக்கு உதவிகள் கிடைக்கல. இப்போ வந்து திரைப்பட கூட்ட தலைவர் மிஸ்டர் தீபால் சந்திரன் நல்ல ஹெல்ப் பண்றாரு. மினிஸ்டரும் வந்து எனக்கு உதவி செய்து பாராட்டியிருக்கிறாரு. படத்தை பார்த்தாரு மீடியா மினிஸ்டர், பார்த்து பாராட்டினாரு. அதனால இப்ப படத்தை ரிலீஸ் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஹானரபிள் மைத்ரிபால சிறிசேனா சார் என் படத்தை ரிலீஸ் பண்ண வாழ்த்து தெரிவித்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அதே போல இது மைத்ரிபால சிறிசேனா சார் பிரசிடன்ட் அனுப்பியிருக்காரு. அதே போல பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சார் அவரும் வாழ்த்து தெரிவித்த படத்துக்கு லேட்டர் அனுப்பியிருக்காரு. அதில் இந்த முறை விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குரிய ஆதரவுல எனக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆகி வெற்றி நட போடும் டெஃபினட்டா. சரி, அதே போல வந்து இந்த திரைப்படம் வந்து சிங்கள தமிழ் மொழிகளில் வெளிவருவதற்காக இருக்கிறது. சிங்கள கலைஞர்களும் கூட பங்கு சிங்கள கலைஞர்களும் காஞ்சனா மெண்டிஸ் சத்ரிகா பேரிஸ் நிலந்தி டாயஸ் மணிஷா ஷாம்லி இவங்கெல்லாம் நடிச்சுக்கிறாங்க. முத்தலகு பிரபல பாடகர் இலங்கை முத்தலகு சார் வந்து இதில் பாட்டு பாடிக்கிறாரு. சிவகுமாரும் பாடிக்கிறாரு பாட்டு. சிங்களத்தில் நல்லா வந்திருக்கு. தமிழில் டி எம் சௌந்தரராஜா அவருடைய சன் பாலராஜ் சார் அண்ட்
செல்லோக் மாஸ்டர் எல்லாம் பாடிக்கிறாங்க. இசையமைப்பு வந்து இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் தரம் ஸ்ரீலங்காவில் சிங்கள தமிழ்படம் வருது. இவர் இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பு. பட் வெகு விரைவில் இதை ரிலீஸ் பண்ணப்படும். ஜான் பாபு வந்து நடன அமைப்பு பண்ணிக்கிறாரு. இந்திய பிரபல நடன இயக்குனர் ஜான் பாபு தான் இந்த படத்தின் நடன காட்சியெல்லாம் பண்ணிக்கிறாரு. இது ஐரோப்பா நாடுகளையும் வெளியாக இருக்கிறது. அதே போல உங்களுடைய இந்த திரைப்படம் பற்றி, சூர்யா திரைப்படம் பற்றி நிறைய பத்திரிகைகள் கூட பிரசுரமாகி இருக்கிறது. இது ஒரு படம் வந்து, இந்த பாட்டு சுவிட்சர்லாந்தில் நான் எடுத்தேன், யூரோப் சாங்ஸ். இது வந்து ட்ரீம் சாங்ஸ், இந்த நிகழ்ச்சி தான் இது. இதில் பங்கு பற்றியவர் வந்து ஒரு சுவிஸ் நடிகை, சுவிட்சர்லாந்து நடிகை உலங்கா வந்து இதுல என்னோட கூட நடிச்சாங்க. இரண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அதே போல இது இதுவும் வீரகஸ்திரி பத்திரிகையில் வந்த நியூஸ் தான். இந்த டிலேக்குரிய காரணத்தை நான் சொல்லியிருக்கோம். இது வந்து சுவிட்சர்லாந்து நடிகை உலங்கா, மிஸ் உலங்கா என்னோட நடிச்சாங்க. அது வீரகஸ்திரியில் இடம்பெற்ற வெளிபெறப் போகிறது, அதனால பண்ணிருக்கிறோம். இளையராஜாவின் இசையில் பறவையில் பார்வை புலன் இழந்தாலும் இவனுக்கு செவிகளே விழிகள், குரல் வழியே பொழிவதோ தேனிசை மழை. கோடி கட்டிய ஆண்ட தமிழ் தன்னை வாழ்த்திடவே தான் இந்த விழா. உங்கள் உள்ளம் கவர்ந்த வெட்டுக்கள் கவிஞர்கள் புலமைப்பித்தன் ஓமேதா, பழனி பாரதி, முத்துலிங்கம் ஆகியோரின் புதிய வரிகளில், புதிய குரல்களில். ஒரு நாள் உண்டு வாழ் உண்டு தம்பி, நம்பி நீ பாடு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பாலிய வயதிலிருந்தே இவனது வாழ்க்கை போராட்டத்தில் ஒன்றுகோலாய் விளங்கும் தோழியோ ஒரு பிரதி ஊமை, உண்மை காதலுக்கு மூலம் ஒரு தடையா? அந்த கேமரா எடுத்து ஷூட் பண்ண. அமைதியான வாழ்க்கை நீரோட்டத்தில் சலனத்தை ஏற்படுத்த விதி வேறு வடிவில் வந்தது. ஒரு செல்போனும் தாரேன், ஒரு லேப்டாப்பும் தாரேன், ஸ்கூட்டியில ஏறி நீ கோல் பேசுக்கு வாடியே. நிரஞ்சனின் சூர்யா.
சூர்யா திரைப்படத்தினுடைய தமிழ் ட்ரெய்லரை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுது. அதே போல இதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு புரிகிறது, இந்த கண்ணை அவிதமாக வைத்துக் கொள்வதற்கு நிறைய நீங்கள் பாடுபட்டிருக்கக்கூடும். அதுவும் வந்து பொதுவாக அப்படியான காட்சிகளை படமாக்குகின்ற பொழுது லென்ஸை பயன்படுத்துவார்கள். ஆனால் அதே போல வந்து அவற்றை பயன்படுத்துவதனூடாகவோ அல்லது பயன்படுத்தாமல் செய்வதனூடாக ஏற்படக்கூடிய சிக்கல் நிலைமைகள் வைத்திருக்கின்ற வகையில் கூட உங்களுக்கு தெரியும். எவ்விதமாக இதை உங்களால் செய்ய இயன்றது? இதே மாதிரி பண்ணேங்க, இப்படி எல்லாம் பண்ணி நானே ப்ராக்டிஸ் பண்ணி பிளைண்டாக அப்படியே நான் என்னையே மாற்றிக்கிட்டேன். மாற்றி இதே மாதிரி பண்ணி தான் நான் ஆக்சுவலி பண்ணேன். அதே போல மிக கடினமான ஒரு பிரயத்தனத்தின் பேரில் உருவாகி இருக்கிறது இந்த திரைப்படம் என்று சொல்லலாம். பல சிக்கல்களை தாண்டி ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வர இருக்கிறது. ஆனால் திரைக்கு வருவதற்கு முன்னராகவே பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட இது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பங்கு பெற்றிருந்த படம், மெல்பர்ன் இன்டர்நேஷனல் அண்ட் போலண்ட் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை நான் அனுப்பியிருந்தேன். நான் கூட அங்கே போய் கலந்துக்கிட்டு வந்தேன். அதே போல வந்து உங்களுடைய குரு என்று சொல்லி நீங்கள் அழைத்து, என்னுடைய குரு என்று சொன்னது முள்ளு மலரம் படத்தின் இயக்குனர் டைரக்டர் மகேந்திரன் சார் என்னுடைய குரு. அவரால் எனக்கு சில இதெல்லாம் கொடுத்தாரு. அவராக இந்த படத்தில் இருக்கிறாரு. அவர் தான் எனக்கு ரொம்ப விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தேன். இயக்குனர் மகேந்திரன், அதே போல அவரோட நீங்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இந்த படம். அவரோட எடுத்துக்கொண்டோம். சரி, அதே போல வந்து நீங்கள் இந்த ஒரு திரைப்படத்தோடு நின்றுவிடக்கூடாது, இன்னும் பல திரைப்படங்களை நடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். அதே போல நீங்கள் இன்னும் ஒரு திரைப்படத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. நிச்சயமா அடுத்த படம் வந்து டிசம்பர் 12 அந்த படம் வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டுருக்கு. இதுவும் இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்புலாம் நடக்க போகுது. இதுதான் அந்த அடுத்த படத்துல என்னுடைய கெட் அப். இதுதான் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் அண்ட் லவ் ஓரியன்டல் ஃபிலிம். இது வந்து விரைவில் ஆரம்பிக்கப்படும். படத்தின் பேர் டிசம்பர் 12. அதே போல வந்து நீங்கள் மேலும் பல திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆவலும் எங்களுக்கு இருக்கிறது. அதே போல எத்தகைய திரைப்படங்களில் நடிப்பதற்கான ஆவல் உங்களுக்கு இருக்கிறது? இந்தியன் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன். அதே மாதிரி ஒரு டைரக்டர் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அந்த படத்தில் என்னை வராமல் பண்ணி அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சேன். ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட்டி தியேட்டருக்கு போயிருந்தேன். படம் முடியும் வரைக்கும் என்ன சீன்ஸ் வேறு இல்லை. படம் முடியறதுக்கு நானே இறங்கி ரகசியமாக போயிட்டேன். அப்புறம் இந்த ஒரு உணவு வரி அதில் தான் நான் ஒரு டைரக்டராகி ஒரு இயக்குனர் இந்த படித்து நானே நடித்து நானே இந்த படத்தை எடுத்திருக்கிறேன். பட் இந்த படம் வந்து சிறப்பான ஃபேமிலி ஓரியன்டல் ஃபிலிம். அதே போல அத்தகைய தாக்கம் தான் உங்களை ஒரு நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக இனம் காட்டியிருக்கிறது. அதே போல வைத்தியர் என்கின்ற வரை வகையிலும் கூட நீங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். நிரஞ்சன் ஹெல்த் ஃபவுண்டேஷன் என்கின்ற இந்த புகைப்படம் பற்றி சொல்லுங்கள். ட்ரிபிள் ஹெல்த் ஃபவுண்டேஷன் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஹனரபிள் ஆப்போசிஷன் லீடர் நிமால் ஸ்ரீபால் சில்வா தான் இனாக்ரேட் பண்ணார் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில். இந்த வந்து இந்த வசதி வாய்ப்புகள் குறைந்தவர்களுக்காக நான் உதவி செய்வதற்காக ஆரம்பிச்சிருக்கிறேன். இலங்கையில் வந்து ட்ரிபிள் ஹெல்த் ஃபவுண்டேஷன், லைட் லவ் அண்ட் லிபர்ட்டி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சொல்லி அதை ஆரம்பிச்சிருக்கேன். அதே போல வந்து ஒரு வைத்தியராகவும் இருக்கிறீர்கள். இப்பொழுது இன்னும் மூன்று பரிமாணங்கள் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு குறுந்து திரைப்படத்தை கூட எடுத்திருக்கிறீர்கள். அப்படித்தானே? இலங்கையில் இந்தியாவில் எடுத்தேன். ஒரு என்ன திரைப்படம் அதை பற்றி சொல்லுங்க. அது வந்து சாதாரணமான ஒரு ஒரு அந்த அப்படின்னு சொன்னால் அது ஒரு பூர்வ ஜென்ம சம்மந்தமான ஒரு ஸ்டோரி. அது பண்ண இன்னொரு ஷார்ட்லையும் பண்ண போகிறேன். பண்ண போகிறீங்க. சரி, அதில் உங்களோட இணைந்து பங்காற்றிய கலைஞர்களை பற்றி சொல்லுங்கள். கலைஞர்கள் இல்லை, இலங்கையில் வந்து காஞ்சன மெண்டிஸ் தான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, அந்த அந்த குறு திரைப்படத்தில் அதில் சார் நோமல் ஆக்கள் தான் சென்னையில் பங்கு பெற்றாங்க. சரி, அதே போல வந்து கல்லூரி மற்றும் அரசு பொது மருத்துவமனை முதல்வர் திரு மோகன சுந்தரம் அவர்களை அணுகிய போது, வணக்கம் சார், சாலையோர விபத்துகள் குறித்த விஷயங்கள் கேட்டறிவதற்காக அது சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், நவீன சிகிச்சைகள் நமது அரசு பொது மருத்துவமனையில் எப்படிப்பட்ட வகையில் அளிக்கப்படுகின்றது என்பது குறித்து என்ன ஆபத்துகள் ஏற்படும் அதை சுட்டி காட்டுறதுக்காக என்னுடைய சென்னை ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல எடுக்கப்பட்ட ஒரு சிறு டாக்குமெண்ட்ரி. அது இதே விவரங்கள் என்னுடைய சென்னை மருத்துவக்கல் டீன் டாக்டர் மோகன சுந்தரம். அதே சமயம் வந்து 2009 ஒரு 50 மேல ஒரு வருஷத்துலயே அதிகமாகிடுது. இந்த அளவுக்கு வந்து இந்த சாலை விபத்துகள் அதிகமாகி நமது மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். நாளுக்கு நாள் இந்த சாலை வாகன விபத்துகள் அதிகரித்து கொண்டே போவதற்கு குறிப்பாக சென்னை நகரத்தில் அனுதினமும் இது அதிகரித்து கொண்டே போவதற்கான காரணங்கள் பற்றி தங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். முக்கியமாக வந்து இப்போ இந்த புதிய மாடல் லைஃப்னு சொல்றதுல வந்து எல்லாருமே ஸ்பீடு தான்
எல்லாரும் வேக வேகமாக சென்ற ஆசைப்படுகிறார்கள். இதுல உங்களுடைய பாத்திரமே ஒரு டாக்டர் அதே ஹாஸ்பிட்டல் எடுத்தது. அதாவது போதையில வாகனம் ஓட்டி இன்னும் ஆக்சிடென்ட் நடக்கின்றது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். நான் அங்க புக் பண்ணி கொண்டிருக்கேன். அது அப்படியே எங்க ரெட்டியின் இதற்கான வரவேற்பு எப்படி இருந்தது? சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதான் நான் இது பண்ணியிருந்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரியில் பண்ணியிருந்தேன். அதே போல வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்க குடும்பங்கள் மறக்க முடியாத அப்படியான அனுபவங்கள் எங்களோட நிறைய அனுபவங்கள். இலங்கையை பார்த்தா நிறைய பேர் பழைய பழைய கலைஞர்கள்லாம் சேர்த்து நான் ரீஎன்ட்ரி கொடுக்க போனேன். தமிழ் கலைஞர்கள்லாம் அவங்க பண்ண குழப்பத்தில் நிறைய பேர் ஷூட்டிங்கை வராமல் போயிட்டாங்க. அதில் ஷூட்டிங்கில் மாற்றங்கள் இங்கே நடந்து இதில் தான் படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. இப்போ எவ்ரி திங்ஸ் ஓகே, எல்லாம் சரியாக நடந்து முதுவரில் ரிலீஸ் ஆகும். ஆமாம், இந்த தடையிலும் ஒரு நன்மை என்பதை போல ரசிகர்களிடத்தில் இது படம் பற்றி ஒரு ஆர்வம் வெளிப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக. அதே போல இந்த ட்ரெய்லரும் கூட தமிழ் சிங்கள மொழிகளில் வெளியிட்டிருந்தீர்கள். அடுத்ததாக எடுக்கவிருக்கின்ற திரைப்படம் எந்த மொழியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும்? தமிழ் சிங்கள மொழி இந்தியாவிலையும் ரிலீஸ் பண்ண போறோம். இலங்கை இந்திய கூட்டத்தான். அதற்குரிய நடவடிக்கை புது ஆக்கள் நம்ம செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் இந்த படம் வந்து ஆரம்பிக்கும். நடிகர் நடிகைகள் இலங்கை இந்தியாவிலிருந்து நடிகளை இலங்கையிலேருந்து நடிக்கப்பாங்க. இந்தியாவிலேருந்து பிரபலமான நடிகர் நடிகைகள்லாம் கொஞ்சம் பங்கு பெற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி. சரி, அதே போல வந்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இந்த சூர்யா அப்படின்ற இந்த திரைப்படம் வந்து நீங்கள் புதிதாக ஒரு திரைப்படத்தை எடுக்க நினைத்தீர்கள். அதிலும் கூட வந்து ஒரு திரைப்படத்தை பின்பற்றி ஒரு மாற்றங்கள் உள்ளாக எடுக்க நினைத்ததன் காரணம் என்ன? குறிப்பாக அந்த உங்களுக்கு அந்த ஒரு செவி கட்புலன் அற்றவருடைய பாத்திரத்தை கொடுத்து ஏமாற்றப்பட்டதன் காரணத்தினால் தான் இந்த படத்தை தெரிவு செய்திருக்கலாம். அது வேறு காரணம் இல்லை. நான் பிளைண்டாக நடித்து என்ன அந்த பிரபல இயக்குனர் அந்த படத்தில் கட் பண்ணி அங்கே ஏற்பட அவமானத்தால் அந்த பிளைண்ட் கேரக்டர் நான் செலக்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்தேன். இப்போ பிளைண்ட் மாதிரியே நடிச்சுக்கிறேன். இப்போ அவரே வந்து பார்த்து பாராட்டினார். இந்தியாவில் பிரசாத் ஸ்டுடியோவில் படத்தை போட்டு அவரை அழைச்சி காட்டும்போது பாராட்டி அவர் வந்து பிரச்சனைக்காக அவர் கொஞ்சம் அனுதாபப்பட்டார், வாழ்த்தினார். அதே போல வந்து இந்தியாவில் வெளியான திரைப்படம் தமிழ் மொழியில் வெளியான ஒரு திரைப்படம், அதற்குரிய தமிழ் சிங்கள ரீமேக் உரிமையை பெறுவதில் உங்களுக்கு சில சமையல் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம். எவ்விதமாக நடிகர் கமலஹாசனுடைய அண்ணன் சாருகாசன் அவர்கள் மூலமா தான் இந்த எனக்கு இந்த இது கிடைச்சது. எனக்கு ரைட்ஸ் கிடைச்சி அவர் தான் வந்து பேசி எடுத்து கொடுத்தாரு. சரி, அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் அடுத்ததாக இருக்கின்ற திரைப்படம் ஏதேனும் ஒரு திரைப்படத்தினுடைய ரீமேக்கா? தனி சொந்த கதை, தனி சொந்தமான ஒரு கதை. டைரக்டர் மகேந்திரன் தான் அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை எடுக்கும். அதே போல இந்த சூர்யா திரைப்படத்திற்கும் கூட அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்தது. வசனம் எழுதினார். என்னுடைய படத்தின் வசனத்தை இயக்குனர் முள்ளுமலரம் இயக்குனர் மகேந்திரன் சார் தான் எழுதினார். நல்ல படம் வந்திருக்கு. அதே போல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இந்த ஒத்தரூபா தாரின் என்கின்ற அந்த பாடல் இசை அமைப்போடு ஒட்டி ஒரு பாடலை லேப்டாப் தாரேன் அந்த பாட்டு நான் தான் எழுதினேன். செல்போனும் தாரேன், லேப்டாப்பும் தாரேன், ஸ்கூட்டியில் ஏறி கோல்ஃபேஸுக்கு வாடி என்று இப்போ ஒரு வித்தியாசமாக பசங்களுக்காக எழுதினது. அது நான் தான் எழுதின பாடல். அடுத்தது சிங்களத்தில் வந்து பிரபல பாடகர் முத்தழகு சார் ஒரு பாட்டு பாடிக்கிறாரு. அப்புறம் சிவகுமார் அவரும் பாடி சிவகுமார் கேள்விப்பட்டிருக்கீங்க பெரியவர்கள், அவரும் நாலு பாடல்கள் பாடிக்கிறாரு சிங்களத்தில் பாடிக்கிறார். சரி, இப்பொழுது நாங்கள் சில புகைப்படங்களை பார்க்கலாம். அவற்றை பற்றிய நடந்த சம்பவங்கள் பற்றி நீங்கள் எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். என்ன இது வந்து என்னுடைய ட்ரெய்லர் ரிலீஸிங் ஃபங்க்ஷன். ஹனரபிள் ஆப்போசிஷன் லீடர் நிமா ஸ்ரீபாத சில்வா சார் அண்ட் ஹனரபிள் மீடியா மினிஸ்டர் காயந்தா குணாந்திலகா சார் வந்து லைட்டிங் பண்ணாங்க. ஃபிலிம் ஆப்ரேஷன் சேர்மன் மிஸ்டர் தீபால் சாந்தனா அவரும் வந்து லைட் பண்ணாங்க. இது வந்து 23/3/2015 ஃபிலிம் ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. என்னுடைய படத்தை சூர்யா படத்தை ட்ரெய்லரை வெளியிட்டாங்க. இது நடந்துச்சு. அது இது வந்து என்னுடைய பிளைண்ட் கேரக்டர். நான் காஞ்சினா மெண்டிஸ் ஒரு ஊமையாக நடிச்சுக்கிறாங்க, நான் ஒரு பிளைண்டாக நடிச்சுக்கிறேன். என்னுடைய இன்னொரு கெட்டப் இது. சரி, அதே போல நிறைய சிங்கள கலைஞர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கதையை விளக்கப்படுத்துவதிலோ அல்லது வந்து அவர்களை இதை வாயசிப்பதில் கூட நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கக்கூடும். எவ்விதமாக இதை கையாண்டீர்கள்? அதுக்கு வந்து ஜுனைதீன் என்று சொல்லி ஒரு பிரபல டைரக்டர் இலங்கையில் இருக்கிறார், அவர் நண்பர். அவர் கொஞ்சம் எனக்கு சிங்களத்தில் வந்து உதவியெல்லாம் செஞ்சார். நல்ல மனிதர், நல்ல ஹெல்ப் பண்ணார். அதே போல இந்த டப்பிங் வேலைகள் என்பது வந்து மிக முக்கியம் ஒரு திரைப்படத்தை பொறுத்தவரை. அது இந்தியாவில் தான் நான் பண்ணேன். இந்தியாவில் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் பண்ணினோம். கேமரா எல்லாம் இந்தியன் டெக்னீஷியன்ஸ் தான் அவரை யூஸ் பண்ணார். ரவீந்திரன் சொல்லி பிரபல சின்ன தம்பி படத்தின் ஒளிப்பதிவாளர் அவர் தான் பண்ணார். இது வந்து என்னுடைய கெட்டப், இன்னொரு ட்ரீம் கெட்டப். இது என்னுடைய கெட்டப், இந்த படத்தில் வர ட்ரீம் சாங்ஸ்ன்ற கெட்டப். இது என்னுடைய டைரக்ஷன். இது டிஎம் சௌந்தர் ஐயாவோட நான் எடுத்துக்கிட்ட படம். இது
புலவர் புலமைப்பித்தனையா கவிஞர் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அவர் என்ன படத்தில் ரெண்டு பாடல் எழுதியிருக்கிறார். அவரோட எடுத்த படம் இது வந்து மூமேத்தா, ப்ரொஃபஸர் மூமேத்தா, இவர் பாடலாசிரியர், இவர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. இவரோட எடுத்த படம் இது. ஸோ ஆசிரியர் ஸோ அவரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட படம். இது வந்து இளையராஜா சார் வந்து நானும் இளையராஜா சாரும் ராகவேந்திர சுவாமி பீடத்தில் போயிட்டு நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றோம். அப்போ இளையராஜா சார் நான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போ எடுத்த படம் இது. நீங்கள் பாபா பக்தர்? நான் பாபாண்ட டியூ, பாபாண்ட தீவிர பக்தர். எனக்கு பாபா தான் எல்லாம் சக்தியை கொடுத்துட்ருக்கிறார். நான் பாபாவோட எடுத்த படம் தான் அந்த படம். நான் உட்காந்து பாத தரிசனம் எடுத்துட்ருக்கிறேன். இது பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாவோட எடுத்த படம். அவற்றை அருளால் தான் நான் எல்லாம் நான் இயங்கிட்டுருக்கிறேன். இது என்னுடைய ஹெல்த் ஃபவுண்டேஷன் இந்தியன் டீம், இந்தியன் டாக்டர்ஸோடு நான் வந்து இருக்கிறேன். அந்த அடுத்தது இது வந்து என்னுடைய வைஸ் சான்சலர் ஆஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி டாக்டர் சாந்தாராம் அவரோட நான் எடுத்துக்கிட்ட படம். அதே போல் இது இது வந்து இந்த ட்ரிபிள் ஹெல்த் ஃபவுண்டேஷன் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன். ஆப்போசிஷன் லீடர் ஹானரபிள் சிவா ஸ்ரீபா சில்வா அண்ட் ஹானரபிள் மீடியா மினிஸ்டர் கயந்தாஸ் கர்ணாதிலக சார் வந்து இனாகுரேட் பண்ணாங்க என்னுடைய ட்ரிபிள் ஹெல்த் ஃபவுண்டேஷனு 23rd March 2015 அட் ஃபிலிம் கார்ப்பரேஷன் தியேட்டரில் அந்த ஃபங்க்ஷனில் பண்ணாங்க இது. சரி, அந்த புகைப்படங்கள் மற்றும் அவற்றுக்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். அதே போல் வந்து இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த திரைப்படமாக இருக்கட்டும், இந்த இவற்றை வந்து இவருக்கு இலங்கை கலைஞர்களுடைய ஆதரவு எப்படி இருந்தது உங்களுக்கு? இலங்கை கலைஞர்கள் நல்லா ஆதரவு கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சில பழைய தமிழ் கலைஞர்கள் நான் சேர்த்து அவங்க ரீஎன்ட்ரி பண்ண போய் சில சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவங்க குழப்பங்களை கொஞ்சம் ஏற்படுத்தி விட்டாங்க. மற்றபடி மற்ற எல்லாம் நல்ல ஆதரவு. என்ன மாதிரியான குழப்பங்கள்? குழப்பங்கள்னா இந்தியாவிலேருந்து நான் ஒரு ஆளை கேமராமேனையும் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு டான்ஸ் டிரெக்டரையும் கொண்டும் போது அவங்க அதை விரும்பலை. அதை ஏன் இந்தியாவிலேருந்து கொண்டு வரீங்க? நான் மக்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வேறு ஒன்றும் இல்லை. நல்ல படத்தை பணத்துக்காக செய்யலை. இது மக்களுக்கு நல்ல ஒரு படத்தை கொடுக்கணும். அதுக்காக நிறைய பொருட்செலவில் நான் இதை எடுத்துருக்கிறேன். இந்தியாவிலிருந்து லோக்கல் கேமராமேனுக்கு விருப்பம் இல்லாமல் சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதே போல் அடுத்த திரைப்படத்திற்குள்ளும் கூட இந்த இந்திய கலைஞர்களுடைய பங்களிப்பு, இந்திய இலங்கை கலைஞர் சேர்த்து தான் பண்ண போகிறோம். சேர்த்து தான் நிச்சயமாக பண்ண போகிறோம். சரி, அதே போல் வந்து இந்த அடுத்த திரைப்படத்திற்கான வேலைகள் தற்பொழுது நடந்துகிட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் இந்த திரைப்படத்திற்கான அமோக ஆதரவும் கூட கிடைக்கப்பெறும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். காரணம் வந்து இந்த திரைப்படம் நேரம் தாழ்த்தி ரிலீஸ் ஆவதனாலேயே நிறைய பேருக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. காத்திருக்கிறாங்க. நிறைய பத்திரிகைகள் நிறைய பப்ளிசிட்டியாக இருக்குது. இது நல்ல படம். நிச்சயமாக ஃபேமிலி ஓரியன்டல் படம். எல்லாம் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால் இது நிச்சயம் வெற்றி வரும். இளையராஜா மியூசிக் ரொம்ப அருமையான பாடல்கள் சிங்களத்திலையும் தமிழ்லையும் வந்திருக்கு. நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக வெற்றி பெறும் வேண்டும் திரைப்படம். அதே போல வந்து இந்த ஊடகங்களினுடைய பங்களிப்பும் கூட கலைஞர்களை பொறுத்தமட்டில் திரைப்படத்தை பொறுத்தமட்டில் முக்கியமானது. உங்களுக்கு விதமாக ஊடகங்கள் எல்லாம் நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா ஊடகங்களும் நம்ம செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. எல்லாரும் பாராட்டிக்கிறாங்க. படத்தை வந்து பார்த்தாங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்து எல்லாம் பாராட்டினாங்க. ஈவன் ஹானரபிள் மீடியா மினிஸ்டர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். ஹானரபிள் காயந்தா கர்ணாதிலக சார் பார்த்து ரொம்ப பாராட்டினார் படத்தை. இப்படி ஒரு படம் இன்னும் இலங்கையில் வேணும்னு சொல்வார். திருப்பி எடுங்க, இதே மாதிரி இந்திய இலங்கை கூட்டுத்தரப்பு வேணும்னு சொல்லி அவர் சொல்வார். இந்த அரசாங்கம் நல்ல எங்களுக்கு ஆதரவு அளிக்குது. இந்த மாதிரி திரைப்படத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க. செய்வாங்கன்னு நம்புகிறோம். அதே போல வந்து இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பு என்று பார்க்கின்ற பொழுது அது எந்தளவு தூரம் ஒரு சாத்தியப்பாடான விடயமாக இருக்கும்? இலங்கை கலைஞர்களை இந்திய அளவில் கொண்டு சேர்ப்பதற்கு அல்லது வந்து எந்தளவு தூரம் நன்மை பயக்கிறது இலங்கை கலைஞர்களை பொறுத்தவரை? நல்ல இந்தியா கலைஞர்கள் மாதிரியே இருக்கிறாங்க. சந்தர்ப்பங்கள் இல்லாதால தவிச்சிட்ருக்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தா இவங்க ரொம்ப மேலே வருவாங்க. எனக்கு அது நிறைய இளைய கலைஞரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இந்த சிவகுமார் பாடுறாரு, அருமையாக பாடுறாரு. ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடுறாரு. அவருக்கெல்லாம் ஒரு இந்தியாவில் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சால் அவர் இலங்கையை போயிடுவார். அப்படி முத்தலசரும் ரொம்ப நல்லா பாடிக்கிறாரு. அந்த சிங்களத்தில் நல்லா பாடிக்கிறார்.
அதே போல டாக்டர் நிரஞ்சன் இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கேற்றிட்டு எம்எஸ் ஆக இருக்கட்டும், ஞான இளையராஜாவாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற வைப்பதற்காக நீங்கள் பிரயத்தனம் எடுக்க வேண்டியிருந்ததா? இளையராஜா சாரை பார்த்து மீட் பண்ணி பேசினேன், செஞ்சுதாருன்னு சொன்னார். டிஎம் சௌந்தரராஜா போய் அணுகும்போது அவர் காசே வேணா உனக்காக நான் பாருன்றார். ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப ரசிகம், அதனால் அவரே வந்து பாடினார். இறுதிப்பாடல் அவருடைய வாழ்க்கையின இறுதிப்பாடல் சூர்யா திரைப்படத்துக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி. அதே போல வந்து உமேதாவாக இருக்கட்டும், பழனி பாரதியாக இருக்கட்டும், இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த லொகேஷன்ஸை பார்ப்பதற்கு இலங்கை வந்தார்கள், அது வந்து எவ்விதமாக அவர்களுக்கு இந்த கதையை நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள்? கதை நானே விளங்கப்படுத்தி, அவர்கள் இங்கே வரவில்லை, விளங்கப்படுத்தி நானே சொல்லி அவங்க அதுக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பாட்டில் அமைச்சாங்க, நானே சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சாங்ஸ் வேணுமென்று அவர் அடுத்த மாதிரி பாருங்க. அதே போல் நாங்கள் இந்த பத்திரிகையில் கூட வாசிக்க கிடைத்திருந்தது உங்களுக்கு வந்து பரிபூர்ண திருப்தியை வந்து அந்த ஒளிப்பதிப்பு எல்லாம் பூரணப்பட்டதன் பின்னராக உங்களுக்கு பரிபூர்ண திருப்தியை இந்த திரைப்படம் கொடுத்திருந்தது. நிச்சயமாக படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நானே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன் இது வந்து வெற்றி படமாகும், நல்ல எனக்கு நன்மையில் பயக்கும் நம்புகிறேன். சரி, அதே போல் இந்த திரைப்படத்தை இவ்வளவு தூரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைப்பதற்கு உங்களுக்கு துணை நின்றவர்கள் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க, இந்திய கலைஞர்கள் எல்லாம் துணைண்டாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்க போகிற நம்பிக்கையோடு இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய அந்த கஷ்டத்திற்கான பலன் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி, ஆகஸ்டோ செப்டம்பரில் ரிலீஸ் வர்றதுக்கு ரெடியாக பண்ணி கொண்டிருக்காரு. ஃபிலிம் திரைப்பட கூட்டத்தவண தலைவர் சொல்லியிருக்காரு, ஆகஸ்ட் செப்டம்பரில் நான் ரிலீஸ் கொடுக்குறேன்னு. நல்ல தியேட்டர்ஸ் வரணுமென்றதுக்காக தான் பார்த்துருக்கேன், நல்ல சவுண்ட் டிஜிட்டல், அதுக்காக நான் நல்ல தியேட்டர்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். இலங்கை கிட்டத்தட்ட எத்தனை தியேட்டர்களில்? 25 தியேட்டரில் ரிலீஸ் ஆக, 25 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ சென்டர், அப்புறம் பி சென்டருக்கு போகும், சி சென்டர் மாறி மாறி போயிட்டு இருக்கும். அதுக்குரிய யூரோப்லேயும் வந்து இந்த பாடல் படத்தை ரிலீஸ் பண்ண போகும். அதே போல வந்து உங்களுடைய அடுத்த திரைப்படத்திற்கான இந்த கெட்டப்பை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது. இது ஒரு ஆக்சுவலி இந்த கெட்டப் வந்து ஒரு ஒரு நீதியான ஒரு நீதியை நிலைநாட்டுற ஒரு கதை, அதான் அந்த மேட்டர். திராசு வந்து நீதி தேவதை திராசு, அதில் அதை வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். சரி, அந்த ஸ்டோரி ஆக்ஷன் மூவி, இட்ஸ் ஆக்ஷன். அதே போல் அந்த இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் கத்தி, அது கை வந்து பெல்ட் இல்லை, கத்தி, அது பெல்ட் மாதிரி ஒரு கத்தி, அது திராசு. இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்க போகிறோம், கதையெல்லாம் ரெடி ஆகிட்டு முது விரைவில் ஆரம்பிக்கும். எங்கு படப்பிடிப்புகள்? இலங்கை இந்தியா ரெண்டு இடத்துலையும் பண்ண போகிறோம், பண்ண ரெடியாக. அதே போல வந்து ஒரு குறிப்பிட்ட திகதியை மையப்படுத்தி இருக்கிறீர்கள், டிசம்பர் 12 செப்டம்பர் பிளான் பண்ணிக்கிறோம், இந்த ரிலீஸ் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, இந்த திரைப்படத்தினுடைய பெயராக ஒரு குறிப்பிட்ட திகதியை மையப்படுத்தி டிசம்பர் 12, அதுல தான் கிளைமாக்ஸ் இருக்குது. இந்த டிசம்பர் 12 தான் என்னன்றது அந்த படத்துல தான் சொல்லுவோம். ஒரு நாளை மையப்படுத்திய கதை, ஒரு நாளை மையப்படுத்தி அந்த கதை இல்ல, அந்த கிளைமாக்ஸ் வந்து டிசம்பர் 12, அதுல ஒரு பெரிய மேட்டரே இருக்கு. சரி, அதே போல வந்து இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ், அதே போல இந்த த்ரில்லர் ஸ்டோரிஸ்க்கான வரவேற்பு மக்களிடத்தில் அதிகம் இருக்கிறது. உங்களை பொறுத்தமட்டும் நீங்கள் எவ்விதமாக பார்க்கிறீர்கள் த்ரில்லர் ஃபிலிம்ஸை மக்கள் ஆதரிக்கின்ற விதம் எவ்வாறு இருக்கிறது? இல்லை, மக்கள் வந்து இப்போ எல்லாம் ரிவர்ஸில் வர்றாங்க, இப்போ எல்லாம் ஃபேமிலி ஓரியன்டல் ஃபிலிம் தான் பார்க்குறாங்க, நல்லா ஃபேமிலி ஓரியன்டல் ஃபிலிமை தேடி தேடி பார்க்குறாங்க. அது டைம் முடிஞ்சது, சும்மா அப்படி படங்கள்லாம் பார்த்தாங்க, இப்போ நல்ல ரீசெண்டான படங்களை போய் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க. அதே போல திரைப்படங்களை பொறுத்த மட்டும் இந்த நகைச்சுவை என்பதற்கும் இடம் இருக்கிறது. உங்களுடைய திரைப்படங்களை விதமாக நகைச்சுவை இருக்கிறது, இதுல வந்து ஆண்டன் ஜூட் பிரபலமான நகைச்சுவை நடிகர் ரிச்சர்ட் மானம் எல்லாம் நடிச்சுக்கிறாங்க காமெடி. அதே போல வந்து இன்னும் இன்னும் திரைப்படங்களை செய்வதற்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்றது எங்களுக்கு பேச்சுவார்த்தை. நிச்சயமாக உங்களுடைய திரைப்படமும் கூட பலத்த சிரமங்களுக்கு தடைகளுக்கு மத்தியில் அதை அனைத்தையும் வெற்றி கொண்டு வெளிவர இருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக ரசிகர்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும், பெற்றி திரைப்படம் அமோக வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். ஆமியர்களே, சூர்யா திரைப்படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான டாக்டர் நிரஞ்சன் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். திரைப்படம் வெற்றியடைந்த பின்னராக நாங்கள் மீண்டும் ஒரு தடவை பேசலாம். சந்திப்போம். சந்தர்ப்பம் கொடுத்த நேத்ரா தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கோம். நன்றி எங்களோடு இணைந்து கொண்டிருந்தமைக்காக. ஆன்மீகளை வியாழன் உதய தரிசன நிகழ்ச்சியினுடைய அடுத்த அம்சத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கிடையில் வர்த்தக இடைவெளி இருக்கிறது. நீங்கள் ரொம்ப